உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்னலட்சுமி, அன்னலட்சுமி, அன்னலட்சுமி. அக்காவை கூண்ட வர நிறுத்திட்டாங்க, இன்னும் இந்த அமுதா பிள்ளைய காணாமடா. அதான் மாமா எனக்கும் பயமா இருக்கு. இத காரணமா வச்சு அந்த ஆள் கேஸ ஈஸியா தனக்கு சாதகமா முடிக்க போறான். நீ ஏன் மாமா தனியா வந்த? கூடவே வந்திருக்க வேண்டியதானே. போச்சு, எல்லாம் போச்சு, வந்துருவாடா. ஐயா இவங்க ஒண்டிதானா ஐயா? எதுக்கு வண்டிய ரோட்ல பார்க் பண்ணி வச்சிருக்க? வண்டி ஏறியா? ஐயா எடுக்க முடிஞ்சா எடுக்க மாட்டோமா? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சியா? அதுக்காக இப்படியே விட்டுருவியா நடு ரோட்ல? ஜட்ஜ் நான் சொல்றேன், போய் வண்டி ஏறியா. ஐயா நீங்க ஜட்ஜ்னு எனக்கு தெரியும், ரிப்பேர் ஆன வண்டிக்கு தெரியுமாங்க ஐயா, அது எப்படியா போகும்? ஏய் என்ன நக்கலா, வண்டிய தள்ளியாவது ஸ்டார்ட் பண்ணு போ. ரெண்டு பேரால தள்ள முடியலையா? அதான் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பாக்க போனோம், யாருமே இல்லைங்கய்யா. வேணா நீங்க வந்து ஒரு கை பிடிச்சு தள்ளலாம், வண்டி போங்கய்யா. அண்ணா நாங்க ரொம்ப முக்கியமான கேஸ்க்காக போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா, ரொம்ப அவசரம் அண்ணா. ஏமா நீயும் புரியாம பேசுறியம்மா, நாங்க என்ன மாட்டா நான் சொல்றோம், எங்க ரெண்டு பேரால முடியலம்மா. வேணா நீங்க வாங்க வண்டியை தள்ளுங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடறோம். என்னம்மா அமுதா, சரி வா போடா. அரசு தரப்புல மிஸ்டர் ஆதிகேசவன் சார், இந்த வழக்கில் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றதுக்கு இந்த வழக்கில் ஒண்ணுமே இல்லை யுவர் ஆனர். ஏற்கனவே இது தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு. குற்றவாளி சார்பா வாதாட போற அந்த பெண் எங்க? அவங்க இந்த வழக்கில் முன் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லலாம். மயிலா அவங்க இன்னும் கோர்ட்டுக்கே வரல. என்னது கோர்ட்டுக்கே வரலையா? ஏன் கோர்ட்டோட நேரம் தெரியாதா? மயிலா அது ஒரு படிப்பறிவு இல்லாத பொண்ணு, கோர்ட்டுக்கு வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருப்பா, எப்படியாவது வழி கண்டுபிடிச்சிருவாங்க, கொஞ்சம் காத்திருப்போம். ஒரு பொட்டப்புல தள்ளுறா, அப்படியே ஒத்தி கொடுக்குற, ஒடுங்க தள்ளியா. சரி விடுமா, அவங்க பாத்துக்குவாங்கப்பா. எப்படியும் லேட் ஆகி விட்டோம். ஆமா ஆமா இ
இதுக்கு மேல எப்படிங்க காத்திருக்கிறது? வழக்குடைய முக்கியத்துவம் கருதி அவங்களே வாதாடணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன் இது வரைக்கும் கோர்ட்டுக்கே வரல? பொறுப்பே இல்லாத ஒரு நபருக்கு கோர்ட் எப்படி காத்திருக்கிறது? இந்த வழக்க கால அவகாசம் இன்றி ஒத்தி வைக்கிறேன். எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வழக்கோட தீர்ப்பு என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா சட்டம் படிக்காம வாதாட நினைக்கிற அந்த பொண்ணோட அகம்பாவத்தை உடைக்கணும். அதுக்கான வாய்ப்பை நாம நிராகரிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க. சரி, தேநீர் இடைவெளிக்கு பிறகு கோர்ட் திரும்ப கூடும். என்ன அதிகேசன் சார், நீங்க வாதாட போறீங்கன்னு தெரிஞ்சு பொண்ணு பயந்து ஓடிட்டா போல் இருக்கு. வாங்க காபி சாப்பிடலாம். நீங்க போங்க சார், பின்னாடியே நான் வரேன் சார். நீங்க எதுக்கு சார் அவளுக்காக கால அவகாசம் வாங்குறீங்க? அவ வரலன்னு கேஸ் முடிச்சிருக்கலாம்ல, நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நான் வந்திருக்கிறது அன்னலட்சுமி தண்டனை உறுதி பண்ண மட்டும் இல்ல, அந்த அமுதாவுக்கு பாடம் போகட்டணும். அவ வரணும், என்கிட்ட தோக்கணும். சட்டம்னா என்ன, இந்த ஆதிகேசவன் யாருன்னு அவளுக்கு புரியணும். இந்த அளவுக்கு அவளை பத்தி முழுசா தெரியல. நாம தடுக்கலான்னு பார்த்தா இவர் வளர்க்கலான்னு பாக்குறாரு. வந்துருவா மாப்பிள்ள, ஜட்ஜியா கூட தான வந்துகிட்டு இருக்கா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.